நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் திரு அகிலா கார்த்திகேயன் என்கின்ற அன்பருடைய வாழ்க்கையில் நேரிட்ட பெரியவருக்கும் அவருக்குமான பல அனுபவங்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் கடந்த சில நாட்களாக சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் அவர் வந்து மகா பெரியவரை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோடு பொருத்தி பார்த்து இவர் வேறு அவர் வேறு இல்லை ராமச்சந்திர ஸ்ரீ மகா மகாபிரியவருக்கும் நிறைய ஒற்றுமைகள் எனக்கு தெரிந்து இருக்கிறது என்று அந்த ஒற்றுமைகளை எல்லாம் அவர் சொல்லி வருவதையும் நாம் பார்க்கிறோம் முதல்ல ரெண்டு பேருமே மதிய நேரத்தில் பிறந்தவர்கள் என்று அவர் தன்னுடைய கருத்துக்கு வலு சேர்க்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திரனும் மதியம் பிறந்தவன் மகாபிரியவரும் மதிய நேரத்தில் பிறந்தவர் பெரியவர் பிறந்த விழுப்புரத்திற்கு வில்லுப்புறம் என்று பெயர் அதுதான் விழுப்புரம் என்றானது வில்லு என்று சொன்னால் ராமனுடைய நினைவு வரும் ஆகினால ஊர் பெயர்களே கூட அவருக்கு ராமனுடைய சம்பந்தம் வந்து விடுகிறது அடுத்தது பெரியவரும் தன் வாழ்நாளெல்லாம் மேடுகளிலெல்லாம் நடந்தவர் ராமனும் வனவாசத்தின் பொழுது காடுமேடெல்லாம் நடந்தவன் என்ன ராமன் வந்து ஏகபத்தினி வரதன் திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டான் பெரியவர் வந்து சன்னியாசி அவருக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் விதி வந்து அவருக்கு அனுமதி இல்லை ஆனால் குணத்தில் மனத்தில் அருளுகின்ற தன்மையில் மூர்த்தியோடு பெரியவர் நிறைய விஷயத்தில் ஒன்றாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு பரதன் கைகேயை கடிந்து கொண்ட ஒரு சம்பவம் அதாவது நீ எல்லாம் நான் ஆளணும்னு ஆசைப்பட்டு எங்கள் அண்ணன் அப்படி காட்டுக்கு அனுப்பிச்சிட்டியே என்று வருத்தப்பட்டு பரதன் வந்து தன் தாயிடம் தன் சகோதரனுக்காக அண்ணனுக்காக ராமனுக்காக வாதாடுகிறான் வாதாடும் பொழுது கைகேயை எவ்வளவு திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டுகிறான் நீ ஒரு துரோகி நீ ஒரு பேய் நீ வந்து பேராசை பிடித்தவள் வந்து என்னுடைய அப்பாவின் மனதில் நெருப்பை அள்ளி கொட்டி விட்டாய் உனக்கு வந்து சுயநலம் இப்படி கைகேக்கு நாம் நாம் சொல்கிறோம் இல்லையா கைகேக்கு பற்றி நமக்கு ஒரு கருத்து இருக்கிறதே ஏன்னா எப்பேற்பட்ட ராமன் அந்த ராமனை ஆட்சி செய்ய விடாமல் தடுத்து விட்டாளே தடுத்தால் கூட பரவாயில்ல என் பிள்ளை ஆண்டுட்டு போட்டோம்னு சொன்னால் கூட பரவாயில்ல அவன் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது காட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு பெரிய ஒரு பெரிய கொடுமையை ராமனுக்கு இழைத்து விட்டாளே இவளெல்லாம் ஒரு நல்ல பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயும் கைகையை நிமித்தம் நிறைய கோபதாபங்கள் கேள்விகள் இதெல்லாம் இருக்கிறது கைகையை பற்றி சிந்திக்கும் பொழுது கைகேயினுடைய இன்னொரு பக்கம் இருக்கிறது அதாவது இதெல்லாம் மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது கைகேயின் மேல் நமக்கு கோபம் வரும் ஆனால் கைகேயை அப்படி நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் பல காரியங்கள் நிகழ்ந்திருக்காது குறிப்பாக ராவணவதம் என்கின்ற ஒன்றே நிகழ்ந்திருக்காது ராமன் எதற்காக ராமனுடைய அவதாரம் நிகழ்ந்ததோ அந்த அவதாரமும் அந்த அவதார நோக்கமும் ஈடேறி இருக்காது அதையனால கைகேயே தனக்கு பழி வந்தாலும் பரவாயில்லை என்று அவதார நோக்கத்தை ஈடேற்றியவள் உண்மையில் தான் என்று ஒரு கோணமும் கைகையை மேல் ஒரு கருத்தும் உண்டு ஆனால் இங்கே பரதன் தன் தாயை திட்டின அந்த விஷயத்தை ராமன் கேள்விப்பட்டு ரொம்ப வருந்துறான் ஏன்னு சொன்னால் எந்த நிலையிலேயும் ஒரு மகன் தாயை கடிந்து கொள்ளக்கூடாது தாயை திட்டக்கூடாது அது வந்து பெரிய தோஷம் தாய் வந்து குற்றம் இருந்தாலும் கூட மனத்துக்குள்ளே அதை சகித்து கொள்ள என்று நாம் வந்து எந்த நிலையிலேயும் தாயை வந்து தூற்றக்கூடாது ஏன்னா பத்து மாதம் நம்மை சுமந்து பெற்ற அந்த ஒரு செயலுக்காகவே அவளிடம் நாம் எந்த குற்றங்களை கண்டாலும் அந்த குற்றங்களை பெருதுபடுத்தக்கூடாது குற்றங்களை பொருட்படுத்தக்கூடாது என்று சான்றோர் உலகம் அறுதியிட்டு உறுதியாக சொல்லியிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அவள் வந்து அவள்தான் மனித வடிவில் நடமாடுகின்ற கடவுள் ஆயிரத்தில் ஒரு தாய் வேண்டுமானால் இப்படி இருக்கலாமே தவிர பெரும்பாலும் தாய்மார்கள் அவ்வளவு பெருமை அன்பு வடிவானவர்கள் பிள்ளைகளுக்காக வாழ்பவர்கள் தங்கள் வாழ்க்கையே பிள்ளைகளின் நலனுக்காக அர்ப்பணித்து விட்டவர்கள் கருணை மயமானவர்கள் இப்படி தாய்மையை நாம் வந்து எவ்வளோ வேணால் உயரத்தில் வச்சு கொண்டாடலாம் ஆகையினால் தாய்மையை பழிப்பது தாயை பழிப்பது என்பது பாபம் மட்டுமல்ல தோஷம் பாவத்துக்கும் தோஷத்துக்கும் என்ன பாவிப்பதால் வருவது பாவம் தோஷம் என்பது தொடர்ந்து வரும் பாவத்துக்கு தண்டனை அனுபவித்தவுடன் அது முடிஞ்சு போயிடும் ஆனால் தோஷம் இருக்கிறதே அது நம்மோடு மட்டுமல்ல நம்மில் இருந்து ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளையும் தொட்டு கொண்டு தொடரும் ஏன்னா பிள்ளையும் நமக்குள்ளேருந்து வந்ததுனால அவனும் நம்மில் ஒருவன் தான் நாம் வேறு அவன் வேறு இல்லை அதனால் தோஷம் வந்து தொடரக்கூடாது தொடர விடக்கூடாது அதனால் ராமன் வந்து தச ப பரதன் வந்து இப்படி ஒரு கோபத்தில் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டானே அது என் மேலே இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டானேன்னு கூப்பிட்டு பரதனை கண்டிக்கிறான் இனி எக்காரணத்தை கொண்டும் என் அம்மாவை நீ வந்து திட்டக்கூடாது கைகையை அவன் தன் தாய் என்று ரொம்ப உரிமையோடு சொல்லுகிறான் என் அம்மாவை நீ திட்டக்கூடாது நம் அம்மாவை நீ எதுவும் சொல்லக்கூடாது நம்ம அம்மா வந்து காரணம் இல்லாமல் இதை செய்யவில்லை இப்போ என்ன கெட்டுப்போச்சு இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து தெரிந்து கொள்ளுகிறேன் இந்த கானகத்து வாழ்க்கை எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா அதனால் நீ வந்து அம்மாவை எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய தோஷம் நீங்குவதற்கு நீக்கணும் அதுக்கு ஒரு வழி இருக்குது என்று சொல்லி இதுவரை மனிதத்தன்மையோடு மனித பாவனையோடு பேசின ராமனாக பேசினவர் இந்த இடத்துல மகாவிஷ்ணுவாக சற்றே மாறி நீ என்ன செய்கிற ஜலத்தில் கையை நினைத்து விட்டு என்னை தொடு என்னை ஸ்பரிசி உன்னுடைய அத்தனை தோஷங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறார் அதே போல தசரதனும் போய் ஜலத்திலே கையை வைத்து விட்டு வந்து ராமனுடைய இரண்டு கைகளை பற்றுகிறான் அப்படி பற்றின மாத்திரத்தில் அதாவது விஷ்ணு ஸ்பரிசம் ஏற்பட்ட மாத்திரத்தில் அவை அவன் அவனுக்கு இருந்த அத்தனை தோஷங்களும் விடுகிறது இதுதான் செய்தி இது வந்து ஒரு புதிய தகவல் விஷ்ணு ஸ்பரிசம் நமக்கெல்லாம் விஷ்ணு ஸ்பரிசம் எங்கே கிடைக்கும் விஷ்ணு வந்து ராமனாக பிறந்து பரதன் எதிரில் வந்தார் கிடைச்சிது நமக்கு எப்படி கிடைக்கும் ஸ்பரிசம் என்பதும் விஷ்ணு நினைப்பு என்பதும் நம்ம நினைப்பாலே அந்த ஸ்பரிசத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சதாசர்வ காலமும் விஷ்ணு தியானம் இருக்கிறதே பெருமாளை தியானிக்கிறது இருக்கு இல்லையா இதுவும் ஸ்பரிசிக்கிறதும் ஒன்று ஆக நாமளும் மகா பெரு பெரு பெருமாளை தியானிக்க 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 நம்ம வாழ்க்கையில் இது போல் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் நாம் ஏதாவது தவறுகள் செய்து அதன் காரணமாக தோஷம் ஏற்பட்டிருந்தால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது வந்து இதன் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது சரி இப்போது இந்த இடத்துல ராமன் வந்து பரதனுடைய தோஷத்தை நீக்குவதற்கு வழியை காட்டி விட்டான் நீக்கி விட்டான் பெரியவர் வந்து அவருடைய இதை எப்படி பெரியவருக்கு பொருந்துகிறது பெரியவருடைய வாழ்க்கையில் வந்து இதை எப்படி பொருத்தி காட்டுகிறார்கள் இவர் எப்படி காட்டுகிறார் பெரியவர் வாழ்க்கையில் அப்படி என்ன ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம் பெரியவர் வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் என்ன நாளை சிந்திக்கு காஞ்சி நகர் முறை காம கோட்டி குருவே காமகோட்டி குருவே காம கோடி குருவே